Hi guys, welcome to my channel. இது உங்கள் மீனாவின் செட்டிநாடு சமையலறை. இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான அண்ட் டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். பாண்டி பஜாரில் இருக்க ஜிமார்க் ஹோம் அப்ளையன்சஸோட சூப்பரான அண்ட் டிஃப்ரெண்ட்டான ஹோம் அப்ளையன்சஸ் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ரொம்பவே சூப்பராக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறந்துடாமல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்மளோட சேனலில் இந்த ஜிமார்க் அப்ளையன்சஸோட வீடியோஸ் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெட் கிரைண்டர் தான். இதோட குவான்டிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 2 லிட்டர் கெப்பாசிட்டி வருது. ஸோ இதில் வந்து நம்ம யூஸ்வலாக இருக்க கிரைண்டரை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இதில் வந்து மாவு அரைக்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து அந்த ட்ரம் வந்து ரொட்டேட் ஆகாது, அந்த கல் மட்டும்தான் வந்து ரொட்டேட் ஆகும். இதில் அந்த சில்வர் ட்ரம் வந்து ரொட்டேட் ஆகாது. ஸோ ஈஸியாக வந்து நம்ம மாவு ஆட்டிக்கலாம். இது வந்து ஆட்டுக்கல் டைப்பில் ஆட்டுறதுனால மாவு வந்து சீக்கிரமாக ஹீட் ஆகாது. இதில் இன்னொரு டிஃப்ரெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கல்லை தூக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம மாவாளணும் அப்படின்ற அவசியமே இல்லை. இங்கே ஒரு ஒயிட் கலர் டேப் மாதிரி பார்க்குறீங்களா, அதை கழட்டிட்டோம்னா ஃபுல்லாக எல்லா மாவுமே வந்து ஈஸியாக வந்து நம்ம சைடில் வந்து ஒரு பாத்திரம் வச்சே ஈஸியாக வந்து நம்ம மாவு எடுத்துக்கலாம். நம்ம கல்லெலாம் கழட்டி ஸ்ட்ரெயின் பண்ணணும் அப்படின்ற அவசியமே இல்லை. இதில் அந்த மாவு கலர் அந்த தண்ணியை கூட அந்த ஒயிட் கலரில் இன்னொரு பிளாக் கலர் பட்டன் மாதிரி இருக்குல்ல, அதை வந்து ஈஸியாக அந்த தண்ணி எல்லாமே அந்த மாவு கழுவுனதுக்கப்புறமா நம்ம எடுக்கிற தண்ணி வந்து ஈஸியாக வந்து எடுத்துக்கலாம். இதை மெயின்டைன் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸி தான். மாவு அரைக்கணுமே அப்படின்னு போரிங்காக நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த டைப்பை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து டேபிள் மேட் தான். ஸோ இதில் வந்து யூஸ்வலாக எல்லாருக்கும் டேபிள் மேட் வந்து தெரிஞ்சிருக்கும், பட் ஆனால் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட். என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரே டேபிள் வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு 5 டைப்பில் வந்து நம்ம வந்து ஃபோல்ட் பண்ண முடியும். ஸோ நமக்கு வந்து டைனிங் டேபிளாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து அந்த டேபிள் மேட்டை விட இது வந்து கொஞ்சம் ரெக்டாங்கிள் ஷேப்பில் வந்து கொஞ்சம் நல்லாவே அகலமாக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம தாராளமாக டைனிங் டேபிளாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதை விட அடுத்த ஸ்டேஜ் வந்து நம்ம ஏதாச்சும் லேப்டாப்லாம் வச்சு ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். டீப்பாயாக இதை வந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா குழந்தைங்களுக்கு வந்து எழுதுறதுக்காக அந்த ஸ்டடி டேபிளாக கூட வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். நம்ம அது முடிச்சதுக்கப்புறம் நமக்கு ஒன்ஸ் இது தேவை இந்த தேவை முடிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அழகாக வந்து அதை ஃபோல்ட் பண்ணிவிட்டு அழகாக அடியில் வந்து தள்ளி வச்சிடலாம். ஸோ கம்மியான ஸ்பேஸில் வந்து நமக்கு ஒரு ரொம்பவே வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கம்மியான ஸ்பேஸ்லேயும் இதை யூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ கிராவிட்டி ஈஸி சேர் தான். இதில் வந்து கொஞ்சம் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக பெட்டில் படுக்கும்போது நம்மளோட நீஸ் அப்புறமா நம்மளோட பாதம் இடுப்பு இது எல்லாமே வந்து ஈவனாக வந்து நம்ம படுக்கவே முடியாது. பட் ஆனால் இந்த சேரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து நம்மளோட இடுப்பும் வந்து கரெக்டாக இருக்கும், நம்மளோட அந்த நீஸில் கூட கரெக்டாக செட் ஆகும். ஸோ அதனால் வந்து நமக்கு பேக் பெயின் கூட வராது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எந்த பொசிஷனில் நம்ம படுக்கிறோமோ ஸோ அந்த பொசிஷனை வந்து நம்ம லாக் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நம்ம ஃப்ளாட்டாக நம்ம படுக்கிறோம் அப்படின்னு நம்ம ஃப்ளாட்டாகவே வேணும்னா நம்ம ஃப்ளாட்டாக கூட லாக் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டுலேயுமே வந்து சேம் அதே மெத்தட் தான். இது வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்வான் அப்படின்ற ஒரு மெட்டீரியலில் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து ஹீட் ஆகாது நம்ம படுத்திருக்கும் போது. அடுத்ததாக இந்த பக்கம் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இலவம் பஞ்சில் இருக்குல்ல, அதில் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கூட அந்த கிச்சன்வேர் கலெக்ஷன்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பிளே 3 லேயர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஃப்ரை பேன் தான். இது வந்து ஜெர்மன் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். ஸோ நல்லாவே வந்து 3 லேயர் கோட்டிங் இருக்கிறதுனால சடனாக வந்து அடி பிடிக்காது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அடியில் வந்து நல்லா ஹீட் வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆனதுக்கு அப்புறமா தான் மேலே வந்து நம்ம சமைக்கிற அந்த பொருள் வந்து குக் ஆகும். ஸோ அதனால் வந்து நம்ம இப்போ ஏதாச்சும் ஃப்ரை பண்ணுறோம் அப்படின்னா வந்து இதில் வந்து நம்ம சடனாக அடி பிடிக்காது. ஸோ இப்போ நம்ம வெண்டைக்காலாம் வந்து ஃப்ரை பண்ணுறப்போ நார்மல் கடையில் வச்சு பண்ணும்போது அடியில் பிடிச்சிரும், பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா அடி பிடிக்காது. இதிலே வந்து 2 டிஃப்ரெண்டான சைஸில் வந்து வச்சுருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா மண்பானையோட மெத்தட் தான் வந்து இதுலேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. மண்பானையில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமே வந்து ஹீட் வந்து அப்படியே மெயின்டைன் ஆகும். அந்த மெத்தடை தான் வந்து இதுலேயும் ட்ரை பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீப் ஃப்ரை ஃபேன் தான். இதுக்கு வந்து கிளாஸ் லிட்டோட வருது.
நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீப் கடாய் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா லிட் வந்து கொஞ்சம் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் அதிலே வந்து செட்டை வந்து அந்த கரண்டியை வந்து ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. ஸோ ஈஸியாக நம்ம வந்து ஒரு செட்டை கூட அப்படியே வந்து நம்ம வாங்கிக்கலாம். நல்லாவே வந்து ஹெவி வெயிட்டாகவும் இருக்குது, ஸோ அதனால் வந்து சடனாக அடிப்பிடிக்காது. இதோட லிட்டு வந்து டிசைனே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதிலே வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் லிட்டும் கொடுத்துருக்காங்க, நார்மல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் லிட்டு கூட கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது ரோபோ குக்கர் தான். பட் இது வந்து ஒரு ரைஸ் குக்கர் தான், பட் ஆனால் இதில் வந்து கொஞ்சம் ரொம்பவே வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குது. என்னென்னு பார்த்திங்கன்னா நார்மல் ரைஸ் குக்கரில் வந்து இது மாதிரி இன்டிமேஷன்லாம் இருக்காது. பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன சமைக்க போகிறோம் அப்படின்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இப்போ பிரியாணியாக ரைஸாக இல்லை சாம்பாரா நம்ம என்ன சமைக்கணுமோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான மேனுவலாக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன செய்ய போகிறோம், இப்போ வந்து நம்ம பிரியாணி செய்ய போகிறோம் அப்படின்னா அந்த ஸ்பைசஸ் ரைஸ் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு பிரியாணிங்கிற அந்த பட்டனை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டால் போதும். ஸோ பிரியாணி வந்து என்ன கன்சிஸ்டன்சியில் வரணும், என்ன பதத்தில் இருக்கணும் அப்படின்றது வந்து கரெக்டாக வந்து அது வந்து குக் ஆகிடும். ஒன்ஸ் வந்து நம்ம குக் ஆகி முடித்ததுக்கப்புறமா வந்து அது வந்து இன்டிமேஷன் காட்டும். ஸோ அதுக்கப்புறமா வந்து ஸ்டீம் ரிலீஸ் பண்ணால் போதும். ஸ்டீம் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸில் வந்து ஈஸியாக வந்து நம்ம சமைச்சதை வந்து நம்ம சாப்பிடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 லிட்டர்லேயும் கிடைக்குது, 6 லிட்டர்லேயும் கிடைக்குது. அதே மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸாக 8 லிட்டரில் கூட கிடைக்குது. ஸோ நம்ம ஃபேமிலிக்கு வந்து எந்த சைஸ் வேணும் அப்படிங்கிறத பார்த்து நம்ம வாங்கிக்கலாம். ஸோ கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் ஒர்க்கிங் உமனாக இருக்கீங்க அப்படின்னா வந்து கிச்சனில் வந்து இது உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா ஏர் ஃப்ரையர் தான். ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்ல அந்த ரோபோ குக் அந்த ரைஸ் குக்கரில் வந்து இதை வந்து ஈஸியாக வந்து ஃபிட் பண்ணலாம். ஸோ அதில் மட்டும்தான் இதை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். என்னென்னு பார்த்திங்கன்னா அது வந்து நம்ம ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ணாமல் ஏர் ஃப்ரையரில் நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ ஃபிங்கர் சிப்ஸ்லாம் செய்வோம் நார்மலாக, அது மாதிரி நம்ம ஏர் ஃப்ரையில் நம்ம எண்ணெய் எல்லாமே என்னெல்லாம் ஃப்ரை பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை வந்து இதில் வச்சு செய்யலாம். இதுலையுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன அளவு வேணும் அப்படின்றது எல்லாமே வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அதை பார்த்து நம்ம வந்து ஈஸியாக வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். இதை க்ளோஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா கிளாஸ் லிட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இது மாதிரி இந்த குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே என்ன ஃப்ரை பண்ணுமோ அதை வந்து உள்ளே வச்சுட்டு நம்ம இந்த லிட்டை வந்து போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடணும். ஸோ இதை வந்து நம்ம தனியாக வந்து வேறு பாத்திரத்தில் வந்து நம்ம இதை யூஸ் பண்ண முடியாது, இந்த ரைஸ் குக்கரில் மட்டும்தான் இதை யூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு டீப் ஃப்ரை பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு கடாய் மாதிரி தான். பட் ஆனால் இது வந்து கொஞ்சம் ரொம்பவே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆயில் வந்து எந்த டெம்பரேச்சரில் இருக்குது அப்படின்றத வந்து நமக்கு ஈஸியாக வந்து இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இங்கே வந்து அந்த மீட்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து நம்மளோட ஆயில் வந்து எந்த டெம்பரேச்சரில் இருக்குது அப்படின்றது நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். ஸோ நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இண்டக்ஷன்லையும் யூஸ் பண்ணலாம், கேஸ்லேயும் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் எக் பாயிலர் தான். ஸோ நம்மளோட லாஸ்ட் வீடியோலையுமே இது வந்து பார்த்துருப்பீங்க. பட் ஆனால் அதில் வந்து கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸ்லேயே வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நம்ம இப்போ நீங்கள் ஒர்க்கிங் விமன்லாம் இருக்கீங்க அப்படின்னா நம்ம ஆஃபீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம சடனாக வந்து எக்லாம் வந்து பாயில் பண்ணுறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் இதில் வந்து ஈஸியாக வந்து வச்சுட்டு நீங்கள் நம்ம வந்து வேலையை பார்த்துருக்கலாம். இல்லை மார்னிங் வந்து நம்ம அவசரமாக கிளம்பிட்டுருக்கு வந்து கூட அழகாக வந்து இதை வந்து எக்லாம் வந்து நம்ம அடுக்கி வச்சுட்டு ஈஸியாக வந்து நம்ம குக் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ்லேயே வந்து எக் வந்து பாயில் ஆயிடும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோல்டிங் சேர் தான். இது வந்து வீட்டிலேயே நம்ம நார்மலாக யூஸ் பண்ணிக்கலாம், எங்கேயாச்சும் ட்ராவல் பண்ணும்போது எடுத்துகிட்டு போகலாம். ஸோ ரொம்பவே வந்து ஸ்பேஸ் சேவிங்காக இருக்கும். வீட்டில் குழந்தைங்களுக்கு ஸ்டடி டேபிளுக்கு யூஸ் பண்ணிக்கிறது கூட கொடுக்கலாம். அடுத்தது இருந்து பார்த்திங்கன்னா வேக்யூம் கிளீனர் தான். ஸோ இதில் வந்து 3 டிஃப்ரெண்ட்டான பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃப்ளோர் க்ளீன் பண்ணலாம், சோஃபாலாம் க்ளீன் பண்ணிக்கலாம், அப்புறமா ஒட்டடை எல்லாமே நம்ம வந்து அதை ஈஸியாக வந்து நம்ம க்ளீன் பண்ணலாம். ஸோ டஸ்ட் அலர்ஜி இருக்கிறவங்க வந்து இது மாதிரி அந்த வேக்யூம் கிளீனரை வந்து யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா புல்லட் மிக்ஸி தான். ஸோ நம்மளோட வீடியோவில் வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் வந்து கேட்டிருந்தீங்க புல்லட் மிக்ஸி வந்து டீட்டெயில்டாக வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நல்லாவே வந்து ஆஃபரில் வந்து இந்த புல்லட் மிக்ஸி வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 ஜார் வருது. ஸோ இதில் வந்து நம்ம நார்மல் சட்னி அரைக்கலாம், பவுடர்லாம் வந்து நல்லாவே வந்து ஃபைனாக வந்து பவுடர் பண்ணலாம், அதுக்கப்புறமா ஸ்மூத்திஸ் பண்ணலாம், ஜூஸ் வந்துட்டு நம்ம ஜூஸ் போட்டுட்டு அதுக்கு அப்படியே வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், அதுக்கப்புறமா குட்டியாக வந்து நம்ம ஈஸியாக ஸ்பைசஸ்லாம் வந்து அரைக்கிறது கூட
ஒரு மினி ஜார் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து செட் ஆஃப் ஃபைவ் வருது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டிஃப்ரெண்ட்டான கலர்ஸில் கூட கிடைக்குது. ஸோ இப்போ நல்லாவே ஆஃபர் போட்டிருக்காங்க. இவங்களோட காண்டாக்ட் நம்பர் அண்ட் டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் இந்த வீடியோவில் எந்த பொருளுக்குமே வந்து நான் ப்ரைஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டேன், பிகாஸ் இங்கே வந்து ஒவ்வொரு டைமும் வந்து ஆஃபர் வந்து கொஞ்சம் போட்டுகிட்டே இருக்கிறதுனால ஸோ ப்ரைஸ் வந்து ஒவ்வொரு டைமும் வந்து டிஃப்ரெண்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் ப்ரைஸ் வந்து மென்ஷன் பண்ணலை. இவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் கால் பண்ணி எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கேட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பில் பட்டனை மறந்துடாமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் நம்ம வீடியோஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸ்டே டியூனுடன் மீனாஸ் செட்டிநாடு சமையலறை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.